அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. அகிலம் எங்கும் உள்ள ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் சுமேதா. இன்னைக்கு நாம மகான்களின் கதை பற்றி பார்க்க போகிறோம். மகான்கள் வாழ்ந்திருக்காங்க நம்முடைய பாரத பூமியில். எங்கே பார்த்தாலும் ஆன்மீகம் செழித்து ஓங்கி இருக்கு. நாம் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை நடத்தி காண்பித்து வாழ்ந்து காண்பித்து நமக்கு நல்ல குருவாக வாழ்ந்து சென்றவர்கள் தாங்க மகான்கள். இந்த மகான்களது வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வது ஒரு வகையில் புண்ணியம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஊரில் தான் வாழ்ந்திருக்காங்களா, இத்தனை விஷயங்கள் செய்திருக்கிறார்களா, இவர்கள் வாழ்க்கையிலிருந்து நமக்கான படிப்பினை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கும் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கை முழுக்கவே கஷ்டமாகத்தான் இருக்குது. இந்த வாழ்க்கையை எளிதாக கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இந்த மகான்களின் கதை வந்து உதவியாக இருக்கும். இன்றைக்கு எந்த மகானை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, குடும்பஸ்தன் அப்படின்னு பட்டினத்தார் தன்னுடைய சீடனை பார்த்து சொன்னாராம். யார் அந்த சீடர், என்ன கதை, இதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அதை பார்க்கணும் இல்லைங்களா. அதை சொல்கிறேன் கேளுங்க. உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு நாடு நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய தேசத்தில் ஒரு கோவில், பாழடைந்த கோவிலாக இருக்குது, விநாயகரது திருக்கோவில். அந்த கோவிலுக்கு பக்கத்தில் சில திருடர்கள் நிற்கிறாங்க. அந்த திருடர்கள் எல்லோருமே வந்து பேசிக்கிறாங்க. அப்போ இருட்டு நேரம் தானே. இப்போ பிள்ளையாரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த கொள்ளையடிக்கிற சம்பவம் வந்து சிறப்பாக நிகழ்ந்ததுன்னா நிச்சயமாக உனக்கும் ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு பிள்ளையார்கிட்டயே டீல் போட்டுக்கிட்டு அந்த கொள்ளையர்கள் எல்லோரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அருகில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய அரண்மனை, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாவின் பேர் பத்ருஹரி. அந்த பத்ருஹரியினுடைய அரண்மனையில் போய் கொள்ளையடிக்கிறாங்க, நகைகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வராங்க. வரும்பொழுது அந்த பிள்ளையாரை பார்க்குறாங்க. பிள்ளையாரை பார்த்துட்டு பிள்ளையாருக்கு டீல் பேசினபடி கொடுத்துடணும் இல்லைங்களா, அதனால பிள்ளையாருடைய கழுத்தில் ஒரு மாணிக்க மாலையை போட்டுவிட்டு அந்த திருடர்கள்லாம் அந்த பக்கத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே இருக்கக்கூடியது பிள்ளையார் இல்லைங்க, மனிதர், ஒரு துறவி தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இருட்டில் அவருடைய தாடியை வந்து தும்பிக்கைன்னு நினைத்து இவர் பிள்ளையார் அப்படின்னு நினச்சி பிள்ளையாரோட கழுத்தில் போடுறதாக துறவியினுடைய கழுத்தில் போட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் விஷயம் தெரிந்து அரண்மனை காவலர்கள் எல்லா பக்கமும் தேடி அலைகிறாங்க. அப்படி அலையும் பொழுது இந்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்து பார்க்குறாங்க. உள்ள பிள்ளையாருக்கு பதிலாக அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த துறவியினுடைய கழுத்தில் வந்து மாலை இருக்குது. அதனால் உடனே அந்த துறவியை வந்து அவர்கள் வந்து மன்னரிடம் அழைத்து செல்கிறார்கள், விலங்கு பூட்டி அழைத்து போகிறாங்க. பத்ருஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கழுமரத்தின் மீது இந்த துறவியை ஏற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குறானாம். அப்பொழுது இவர் என்ன பண்ணுறார், அந்த துறவி வந்து எது நடந்தாலும் அது என்னுடைய செயல் இல்லை அப்படின்னு நினைத்தபடியே ஒரு பாடலை பாடுறார். பாடின உடனே அவரை ஏற்றுவதாக இருந்த கழுமரம் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குதுங்க. அப்போ திகுதிகுன்னு தீப்பற்றி எரிந்ததும் தான் அந்த மன்னனுக்கு வந்திருப்பவர் சாதாரண மனிதரே இல்லை, இவர் ஒரு மாமனிதர், இவர் ஒரு மகான் அப்படின்னு இவர்கிட்ட போய் நம்ம வந்து இப்படி தவறுதலாக நடந்து விட்டோமே அப்படின்னு வேக வேகமாக ஓடி வந்து அவருடைய பாதங்களை பற்றி கொள்கிறார். அந்த துறவி தாங்க பட்டினத்தார். மிகப்பெரிய வணிகனாக தனவந்தராக இருந்தவர் எல்லாத்தையும் உதறி விட்டு எதுவுமே நம்ம பின்னாடி வராது அப்படிங்கிற தத்துவத்தை சொன்னவராக போனார் இல்லைங்களா. அந்த பட்டினத்தார் தான் அங்கே போய் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். பட்டினத்தார் தெரிந்து விட்டது இந்த பத்ருஹரி அப்படிங்கிற மன்னனுக்கு. அதனால் இந்த மன்னன் என்ன பண்ணுறான்னா, அவரையே அவருடைய காலை கெட்டியாக பிடித்து கொண்டு எனக்கும் தீட்சை தர வேண்டும், எனக்கும் தாங்களே குருவாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மன்னன் விரும்பி கேட்க, பட்டினத்தாரும் அவருக்கு தகுந்த மனப்பக்குவம் இருக்குது அப்படிங்கிறதுனால பத்திரகிரியார், பத்ருஹரி இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து பத்ரகிரி அப்படின்னு மாற்றி பத்ரகிரியார் என்ற திருநாமத்துடன் அவருக்கும் அவரை தன்னுடைய சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார். சரி, இவரை வந்து எதற்காக அந்த பட்டினத்தார் வந்து குடும்பஸ்தன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அதற்கும் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பத்ரகிரியார் வந்து தன்னுடைய குருவினுடைய ஆணையின்படியே எங்கே இருந்து பாருங்கள், உஜ்ஜயினியிலேருந்து கிளம்பி எங்கே வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, திருவிடைமருதூருக்கு வருகிறார். திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய மேற்கு கோபுர வாசலில் போய் அமர்ந்துக்கிறார். கையில் ஒரு திருவோடை எடுத்துக்கொள்கிறார். அந்த திருவோட்டில் வந்து மக்களிடம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களிடம் பிக்ஷை பெறுகிறாராம். பிக்ஷை பெற்றுக்கொண்டு அந்த பிக்ஷையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தானும்
முதல்ல குருவிற்கு சமர்ப்பித்து விட்டு தானும் உண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார். இப்படியே இருக்கும்பொழுது ஒரு சமயம் வந்து ஒரு நாய் வருது அங்கே. அந்த நாயை பார்த்த உடனே இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கா. ஐயோ, இந்த நாயும் சாப்பாடு, நம்மளுக்கே அப்படி தானேங்க இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாவது இருக்கும்பொழுது நம்ம பக்கத்தில் வந்து ஒரு நாயோ இல்லை ஏதாவது ஒரு புறாவோ காக்காவோ இருந்ததுன்னா நம்ம முதல்ல அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா. அதே மாதிரி அவரும் என்ன பண்ணியிருக்கார், அந்த நாயை பார்த்த உடனே அதுவும் பசியால் வாடிக்கொண்டிருக்குன்னு அந்த நாய்க்கு உணவிட்டு விட்டு தானும் சாப்பிட்றாரு. இது ஒரு வழக்கமாக போயிடுது. அந்த நாய் வழக்கமாக அவருடைய இருக்கக்கூடியதாக மாறி போயிடுது. அந்த நாய் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது முற்பிறவியில் வந்து ஒரு விலை மகளாக இருந்திருக்கு. அதனால் ஏற்பட்ட அந்த பாவத்தின் காரணமாக நாயாக பிறந்திருக்கு. தன்னுடைய பாவத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாயானது அந்த கோவிலின் வாசலில் இந்த சிவனடியாராக இருக்கக்கூடிய பத்திரக்கிரியாருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கு. இப்பொழுது கிழக்கு கோபுர வாசலுக்கு அவருடைய குருவாகிய நம்முடைய பட்டினத்தார் வருகிறார். அந்த பட்டினத்தார் கிழக்கு கோபுர வாசலில் அமர்ந்திருக்கார். பத்திரக்கிரியாரினுடைய பூர்வாசிரமத்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய மருதவாணன் என்பவர் ஒரு ஏழையுடைய வடிவில் வந்து அவர்கிட்ட எனக்கு ஏதாவது கிடைக்குமா, சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாராம், பட்டினத்தார்கிட்டே கேட்குறாராம். அப்போ உடனே பட்டினத்தார் என்ன சொல்கிறாராம், மேற்கு கோபுர வாசலுக்கு போ, அங்கு ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான், அவன் நீ கேட்கக்கூடியது எல்லாவற்றையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது இது கேள்விப்பட்டுடுறாரு அந்த பையன் மருதவாணன் போய் அங்கே போய் கேட்குறார், இந்த மாதிரி கிழக்கு கோபுர வாசலில் ஒரு ஞானி இருந்தார், அந்த ஞானிக்கிட்ட நான் போய் யாச்சகம் கேட்டேன், அவர் மேற்கு கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தான் இருக்கான், அவங்கிட்ட போய் கேளுன்னு என்னை அனுப்பி விட்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வரார். இவர் வந்து பார்க்கிறார், ஐயோ, இந்த தெருவோடையும் இந்த நாயையும் நான் வைத்திருப்பதை பார்த்து தான் என்னுடைய குருநாதர் அப்படி சொல்லிட்டார், அது எவ்வளோ பெரிய அபச்சாரம், நான் குடும்பஸ்தனா, நான் எதுவுமே வேண்டாம் என்று தானே உதறி விட்டு தானே இங்கே வந்து நான் சிவனடியாராக அமர்ந்து கொண்டிருக்கேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு மனசு வருத்தம் போய், குருவே இது என்னது இது அப்படின்னு அந்த மனசால் நினைத்து கொண்டு கையில் இருக்கக்கூடிய திருவோடு இருக்குது பார்த்தீங்களா, திருவோடை தூக்கி டக்குன்னு அந்த நாய் மேலே அடிக்கிறாராம். அடித்த உடனே அந்த திருவோடு பட்ட வேகத்திலேயே அந்த நாய் வந்து அங்கேயே இறந்து விழுந்துடுறது. இப்பொழுது இந்த சிவனடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய நாயாக சிவனடியாரோடையே இருக்கு இல்லையா, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது மாதிரி நல்லவர்களோடு நம்ம சேரும்பொழுது சத்சங்கம் என்பது மிகவும் இனிமையான ஒன்று, நல்லதும் கூட. நல்லவர்களோடு சேரும்பொழுது அவர்களது குவாலிட்டிஸ், அவர்களது குணங்கள், அவரது பழக்க வழக்கங்கள் நமக்கும் வரும், நாமுமே நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கம் எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாயும் வந்து சிவனடியாரோடு இருப்பதனால் ஏற்பட்ட கிடைத்த புண்ணியத்தின் காரணமாக அடுத்த பிறவி, உடனே அதுக்கு பிறவி, அந்த பிறவி காசி அரசனது மகளாக பிறக்கிறார். ராஜகுமாரியாக அந்த நாய் போய் பிறக்கிறது. இப்போ அங்க பத்ரகிரியார் இருக்கார், இங்க பட்டினத்தார் இருக்கார். இப்படியே திருவடை மருதூர்ல அவர்களது வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்பொழுது அங்க காசி அரசனுடைய மகள், அந்த காலத்துல 10 வயசுலாம் திருமணம் செய்திருவாங்க இல்லையா, அப்போ இளவரசிக்கு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம். அப்போ ராஜா வந்து கேட்கிறார், அம்மா நீ யார திருமணம் செய்துக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பா இல்லை, நான் யாரையுமே திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை, ஏன் நான் ஏற்கனவே ஒருவருக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்றாளாம். இப்போ ராஜா ரொம்ப முழிச்சு பார்க்குறாரு, காசி ராஜா என்ன படுறதுன்னு அவருக்கு புரியல. அதுக்காக அவர் வந்து ரொம்ப விழித்தவாறு, என்ன விஷயமா நீ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெண் சொல்கிறா, திருவிடை மருதூரில் இருக்கிற மேற்கு கோபுர வாசலில் இருக்கக்கூடிய சிவயோகி, தவயோகி சிவனடியார் இருக்கார், அவருக்கு சொந்தமானவள் நான் அப்படின்னு, நான் வேறு ஒருவரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு அந்த பெண்ணை சொல்லிடுறாள். இப்போ காசி அரசரும் அதை நம்பிக்கொண்டு பெண்ணை அழைத்து கொண்டு, யார் அந்த சிவனடியார், இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு அந்த சிவனடியாரை காண்பதற்காக திருவிடை மருதூர் வர்றார். எங்கேருந்து, காசியிலிருந்து நம்ம கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூருக்கு வருகிறார். அப்படி வந்தவர் வந்து பார்க்கிறார், பத்ரகிரியார் தான் அங்கே அமர்ந்திருக்கிறார். பத்ரகிரியாரை பார்த்த உடனே அந்த பெண் வந்து, சுவாமி அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தான் அடி நாயாக இருந்தவள் அப்படின்னு சொல்கிறாளாம். நான் தான் சென்ற பிறவியில் நாயாக இருந்து தங்களால் அடிபட்டு என்னுடைய உயிரானது பிரிந்தது, இந்த பிறவியில் வந்து நான் வந்து ராஜகுமாரியாக அரசகுமாரியாக பிறந்திருக்கிறேன், அடியேன் வந்திருக்கிறேன், அடியேனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து அந்த பெண் நின்றபோது பத்ரகிரியாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லையாம். கண்டிப்பாக இதற்கு வழி வந்து குருநாதரே காட்ட வேண்டும் அப்படின்னு பட்டினத்தாரிடம் செல்கிறார். பட்டினத்தார் கிழக்கு கோபுரவாசல் அமர்ந்திருப்பாரா, அவரிடம் சென்று அவரிடம் பேசுகிறார், இது என்ன சோதனை குருவே, இந்த பெண் என்னை நாடி வந்து என்னையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள், நானும் சிவயோகி அனைத்தையும் துறந்தவன், இது என்ன விளையாட்டு
அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அங்கே பட்டினத்தார் சொல்கிறாராம், இது அனைத்துமே சிவபெருமானது லீலை, சிவபெருமான் நிகழ்த்தக்கூடிய செயல்தான் இது, அதனால் அவரிடமே நாம் சரணடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானை நினைத்து பாடல்களை பாடுகிறார். அப்பொழுது அங்கு ஒரு பெரிய பேரொளி என்பது உருவாகிறதா, அந்த பேரொளியில் வேகமாக வந்து அந்த பேரொளி என்பது வேகமாக வந்து அந்த பத்ரகிரியாரையும் அந்த பெண்ணையும் ஈர்த்து கொள்கிறதாம். அவர்கள் இருவரையும் எடுத்துக்கொண்டு அந்த பேரொளி என்பது கிளம்பி சென்று விடுகிறது. அப்போ என்ன ஆயிற்றுனாக்க, பத்ரகிரியாருக்கும் அந்த நாயாக வந்த பெண்ணுக்கும் அங்கேயே மோக்ஷம் என்பது கிடைத்தது. அந்த பேரொளியிலேயே மறைந்து போய்விட்டார்களாம், அவர்கள் இல்லவே இல்லையா. அந்த மோக்ஷத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார், குருவாகிய பட்டினத்தார். அப்போ பட்டினத்தாரினுடைய சிஷ்யராக ஒரு அரசனாக பிறந்தவர் பத்ருஹரி அப்படிங்கிற பெயரோட அரசாட்சி செய்து கொண்டிருந்த அரசன்தான் பத்ரகிரியார் ஆனார். அந்த பத்ரகிரியார் பல பாடல்களை பாடியிருக்கிறார், பல பாடல்களும் இன்னமும் எல்லோராலும் பாடப்பெற்று வருகின்றன. அவர் அமர்ந்த இடம் வந்து திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மேற்கு கோபுர வாசல். அந்த மேற்கு கோபுர வாசல்லையே ஒரு நாய் வந்து அடிபட்டு தன்னுடைய உயிரை விட்டுருக்கு. உடனே அந்த நாய் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு ராஜகுமாரியாக பிறந்து அந்த ராஜகுமாரியாக திரும்ப வந்து இவரிடமே சரணடைந்து, எனக்கும் தாங்களே நல்வழி காட்ட வேண்டும், உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு வந்து நின்று அவர் தன்னுடைய குருநாதரிடம் செல்ல, குருநாதரது அனுகிரகத்தினால சிவபெருமானினுடைய அருளை பெற்று அவர்கள் இருவருக்கும் முக்தி என்பது கிடைக்கிறது. என்ன ஒரு அற்புதமான ஒரு மகாத்மியம் வாய்ந்த அந்த மகானினுடைய, நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரு அற்புதமான கதை பாருங்களேன். இதில் பத்ரகிரியாரனுடைய இந்த சரிதத்திலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, இறைவனை அடைவதற்கு நமக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றது அந்த தடையை பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு பொருட்களின் மீது வைக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு ஆசையோ, ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பொருட்களை நோக்கி நம்முடைய அந்த எண்ணங்களையோ நாம் கட்டுப்படுத்தி கொள்ளுதல் என்பது அவசியம். அது வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் தடையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து தெரிந்து கொண்டோம். நிறைய நிறைய பாடல்கள், நிறைய நிறைய தகவல்களை பட்டினத்தாரும் சொல்லியிருக்கிறார், பத்ரகிரியாரும் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான மகானின் சரித்திரத்தை, எதனால் இவரை வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதையையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதனால் இந்த மகான்களின் வாழ்க்கையிலிருந்து நாமும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக சந்தோஷமாக நடத்துவோம். சரிங்களா, இன்னொரு மகானின் கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.